அன்பின் நினைவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சவுண்டு பின்னாலாம் கேட்குதா? பின்பக்கத்தில் எப்படி கேட்குது? கேட்குதா? நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் ஆன்மீகம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது பல பரிணாமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ வழிபாடுகளில் கலந்துக்கிடுறோம். இது எல்லாமே ஆன்மீகத்தோட ஒரு அங்கம்தான். ஹலோ ஹலோ, சரியா கேட்குதா? கேக்கடிக்குதா? மைக்கு மேல வராதுங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, ஆன்மீகத்தினுடைய மையமான ஒரு அம்சமாக
நம்மளை நாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் போயிடும். ஏன்னா நம்ம பிரச்சனைக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய பிரச்சனைகளை நாம் தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நாம் நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிடணுங்கிறது வந்து அது அந்த ஆன்மீகத்தில் ஒரு மையமான பகுதியாக இருக்கு. இப்போ நம்ம நம்ம யார், உண்மையிலே நாம் யார். சிலர் சொல்கிறாங்க நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், நாம் உடலோ மனசோ கிடையாது, நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்ன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. எதுவும் சரியா கேட்கல, கேட்கலாம் எல்லாரும் செட்டில் உட்காந்துட்டானா, நீங்கள் எதுவும் அன்செட்டில்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை இப்போ நீங்கள் இதுலாம் சரியாக இருக்குன்னா எல்லாம் நீங்கள் கொஞ்சம் உட்காந்துட்டா பரவாயில்ல. அங்கேயும் அலைஞ்ச உடனே ஏதோ அன்செட்டில்டாக இருக்கிறோம். சரி சரி. இப்போ நம்மளுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். சில வந்து நான்ங்கிறது வந்து ஆன்மா, சில பேருடைய கருத்தில் நான்ங்கிறது ஆன்மா இல்லை, ஒரு அகங்காரம் தான். இப்படி எத்தனை விதமான கான்செப்ட். இப்போ இதில் வந்து உண்மையிலே நான் யார்ங்கிறது நாம் கொஞ்சம் நமக்குள்ளே தெளிவுபடுத்த வேண்டியது. அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவத்தை வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஒரு பயணி, அது அந்த காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு பயணி வந்து வெளிநாட்டுக்கு போகிறார். இப்போ அப்பெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நிறைய லாட்ஜஸ் இதெல்லாமே கிடையாது, சத்திரங்கள் தான் இருக்கும். அப்போ அந்த சத்திரங்களில் வந்து ஒரு சத்திரத்தில் போய் அவர் தங்குறார். அப்போ அந்த சத்திரம் சொன்னால் சும்மா இதே மாதிரி ஒரு பெரிய ஹால் மாறுறோம், அதில் தான் எல்லாருக்கும் படுத்து ஒரு பாய்த்தலையானே போட்டு படுத்துருப்பாங்க. இவரும் அதே மாதிரி அந்த சத்திரத்தில் போய் தங்குறாரு. இரவு ஆகுது, எல்லாம் நிறைய பேர் படுத்து கிடக்கிறாங்க, இவர் மட்டும் படுக்காமல் உட்காந்துட்டே இருக்கிறார். அப்போ அந்த சத்திரத்தினுடைய மேனேஜர் வந்து அப்போ கேட்குறாரு, ஏன்னா எல்லாரும் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் உட்காந்து கொட்ட கொட்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாரு. அப்போ அந்த பயணி வந்து ஒரு வினோதமான ஒரு காரணத்தை சொல்கிறார். நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை ஒரு திருவிழா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, கடுமையான கூட்டம். அந்த கூட்டத்தில் நான் தொலைஞ்சு போயிட்டேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அதேமாதிரி நானும் என்னுடைய பெற்றோர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். இப்போ இந்த பாருங்க, நிறைய கூட்டம் கூட்டமாக படுத்து கிடக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நான் என்னை மறந்து படுத்து தூங்கிட்டேன்னு சொன்னால் அந்த கூட்டத்தோட கூட்டமாக நான் காணாமல் போயிட மாட்டேனா சொல்லி ஒரு வினோதமாக ஒரு காரணத்தை சொல்கிறார். அப்போ இவர் அந்த மேனேஜர் பார்க்குறாரு, சரி ஏதோ ஒரு டைப்பாக இருக்கார் போல நினச்சிக்கிட்டு, சரி நீங்கள் தொலைஞ்சு போகாமல் இருக்கிறது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் எந்த கூட்டத்துலேயும் மிஸ் ஆகவே மாட்டீங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்கிறார். சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய காலில் ஒரு ரிபனை கட்டி விட்டுறார். இவன் எந்த கூட்டத்தில் நீங்கள் மிஸ் ஆனாலும் கூட உங்கள் காலில் இருக்கிற ரிபனை வச்சு நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம். ஏன்னா ஒரு பேட்ஜ் மாதிரி, நீங்கள் பேட்ஜை வச்சு நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த ரிபனை வச்சு நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம் என்று சொல்லி இவருடைய காலில் ரிபனை கட்டி விட்டுறார். அந்த பையனுக்கு இது திருப்தியாயிருக்கு, சரி அப்போ நம்ம மிஸ் ஆக மாட்டோம், எப்படியாவது கூட்டத்தோட கூட்டமாக மிஸ் ஆகணும்னா நான் ரிபன் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம் இன்னும் சொல்லி ஒரு நிம்மதியாக படுத்து தூங்கிடுவேன்.
இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்கின உடனே இந்த ரிபனை அவுத்து பக்கத்தில் இன்னொருத்தர் காலில் கட்டி விட்டுறாரு. இவன் நல்லா தூங்கிடுறாரு, காலையில் எழும்பி பார்க்குறாரு. எழும்பி பார்த்தானா அவர் காலில் ரிபனை காணும். பார்த்தா பக்கத்தில் இன்னொருத்தர் காலில் அந்த ரிபன் இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்காரு. இப்போ அந்த மேனேஜர் வந்து கேட்குறாரு, என்ன நீங்கள் தொலைஞ்சி காம போயிட்டீங்களா, தொலைஞ்சி போயிட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறார், நான் ஒன்றும் தொலையில்லை, நான் பத்திரமா தான் இருக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல உபாயம் சொன்னதுனால நான் வந்து தொலையாமல் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லைன்னா நான் தொலைஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. இப்போ நான் வந்து என்னை வந்து ரிபன் வச்சு என்னை அடையாளம் கண்டுகிட முடிஞ்சது. யார் காலில் ரிபன் இருக்கோ அதுதான் நான், அதில் எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. இருந்தால் ஒருத்தர் படுத்துக்கிறக்கார, அவர் காலில் தான் ரிபன் இருக்குது, அவர் தான் நான். ஏன்னா யார் காலில் ரிபன் இருக்கோ அவர் தான் நான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள், நான் ஒரு ஆள் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் யாருன்னு கேட்குறேன். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீகத்தில் இப்போ ஒரு ரெண்டு விதமான ஒரு கான்செப்ட் வந்து நம்மளை கொஞ்சம் கடுப்பாடுபடுத்துது. ஒரு கான்செப்டில் நம்ம ஆன்ம சுலபம்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இன்னொரு கான்செப்டை பொறுத்தவரை நாம் வந்து வெறும் அகங்கார அம்சம், ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு அகங்காரமான அம்சம்னு சொல்லி இந்த நான்கிறதுக்கு அப்படி ஒரு விளக்கம் கொடுத்துட்றாங்க. இப்போ நாம் எதை எடுத்துக்கிடுறதுன்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். இப்போ நமக்கு எதுக்கே நம்முடைய நிஜஸ்வரூபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே நாம் ஏன் வரோம்னா, நம்ம பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுனால தான் இந்த வாரம். ரமணர்கிட்ட அப்படி வராங்க, நிறைய ரமண மகரிஷி தெரியும் உங்களுக்கு எல்லாரும். வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காணணும்னு சொல்லி தான் ரமண மகரிஷிகிட்ட வராங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, இதில் தீர்வு காண்றதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கள் சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் இப்படி தான் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய நிஜஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களை வந்து உடம்புன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டுறீங்க, இந்த உடம்பால் ஆக்கப்பட்ட ஒரு நபராக உங்களை நினச்சிக்கிட்டுறீங்க. உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நோய் வரும், வலி வரும், வேதனை வரும். இந்த உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னா உங்களுக்கு வந்த பிரச்சனையாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உண்மையில் உங்களுடைய நிஜஸ்வரூபம் உடம்பு கிடையாது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த மனசு மனசால் ஆக்கப்பட்ட ஒருவராக உங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க. மனசுக்கு நிறைய உபாதைகள் உண்டு, பயம், கோபம், வருத்தம், எல்லா உபாதைகளும் மனசில் தான் ஏற்படுது. அப்போ மனசுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டதாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உண்மையிலே உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து மனசோ உடலோ கிடையாது. உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு சொன்னால் ஆன்மஸ்வரூபம். நீங்கள் உங்களுடைய நிஜஸ்வரூபத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். நீங்கள் இந்த ஆன்மஸ்வரூபம் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் உடல்லையும் நினைக்கிறது சரியில்லை, மனசுலையும் நினைக்கிறது சரியில்லை, ஆன்மான்னே நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் சரியான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு வந்துன்னா அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இப்போ அவர் வந்து ஒரு ஞானி, அதனால் அவர் சொல்கிறத நம்ம போய் கேட்டு தான் ஆகணும். சரி, நம்ம சாஸ்திரங்கள்லையும் என்ன சொல்லுங்கன்னா, அவன் சாஸ்திரங்கள் இப்படி தான் சொல்லுது, நீ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை, ஆன்மாவுக்கு பிரச்சனை இல்லை, உன்னுடைய நிஜஸ்வரூபம். நீங்கள் கீதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான், உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம், ஆன்மாவை நீ உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மாங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டானா ஒரு பிரச்சனை உனக்கு கிடையாது. ஏன்னா ஆன்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆன்மா வந்து நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் இடிக்க முடியாது. அதுக்கு எந்த உபாதையுமே அதுக்கு கிடையாது. உபாதைகள் எதுவுமே இல்லாத ஒன்று தான் ஆன்மா. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்முடைய சாஸ்திரங்கள் இப்படி தான் சொல்கிறது. ரமண மகரிஷி இப்படி தான் சொல்கிறார், நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
இப்போ இதில் வந்து நம்ம ஆன்ம சாட்சாத்காரம் அடைகிறதுனா என்ன பண்ணணும்? ஆன்மான்னு சொல்லி நமக்கு தெரியுதா? இப்போ நமக்கு உடல் இருக்கிறது தெரியுது, மனசு இருக்கிறது தெரியுது, ஆன்மா இருக்குன்னு நமக்கு யாருக்காவது தெரியுதா? தெரிஞ்சதுனால தான் நமக்கு ஆன்மா தான் சரி, நம்ம இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை, நம்ம ஆன்மா தான் சொல்லி நம்ம நாமளே நமக்கு நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். சரி அவங்க சொல்லிட்டாங்க ரைட், நம்ம நம்ம ஆன்மானிட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆன்மா இருக்கிறது நமக்கு தெரியுதா? உடல் இருக்கிறது தெரிகிற மாதிரி, மனசு இருக்கிறது தெரிகிற மாதிரி, ஆன்மா இருக்கிறது நமக்கு யாருக்காவது தெரியுதா? அவங்க சொல்கிறாங்க நம்முடைய நிஜ சுரபம் ஆன்மா சுரபம்னு அவங்க சொல்கிறாங்க, சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனால் நமக்கு தெரிஞ்சால் தான் அது உண்மை. அவங்க சொன்னால் அவங்க சொல்லிட்டு போவாங்க, அது அவங்களுக்கு உள்ள அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. அது நமக்கு அப்படி தெரியலையே. அப்போ அது தெரிகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இப்போ உதாரணமாக நாம் வந்து நான் உங்களை பார்க்குறேன், என்னுடைய கண்கள் மூலமாக உங்களை பார்க்குறேன், அதே மாதிரி நீங்களும் என்னை பார்க்கலாம். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கெல்லாம் கேட்கும், நீங்கள் பேசுகிறீங்களான்னு எனக்கு கேட்கும். இது காது மூலமாக நம்ம தொடர்பு கொள்கிறோம், கண்கள் மூலமாக தொடர்பு கொள்கிறோம். இப்படி நம்ம பொறி புலன்கள் மூலமாக நம்ம ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கிடும். இப்படி பொறி புலன்கள் மூலமாக ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுமா? இன்னும் சொல்லி கேட்டாருன்னா அப்படிலாம் தெரிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, நம்ம மனசை வச்சு சிலதை அறிகிறோம். இப்போ நமக்கு வந்து இன்ப துன்ப உணர்ச்சிகள்லாம் நம்ம மனசில் தான் ஏற்படுது. அந்த மனசில் வந்து மனசில் இன்பம் இருக்குங்கிறது தருது, துன்பம் இருக்குங்கிறது தருது, இதெல்லாம் மனசால் சிலதை அறிகிறோம். இப்படி நம்ம வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? இன்னும் சொல்லி கேட்டால் மனசாலேயே ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்லிடுறோம். இப்போ நம்ம அறியக்கூடிய கருவியே நமக்கு ரெண்டு தான் இருக்குது. நம்ம உடலால், உடல் நம்ம புலன் பொறிகளால் அறியலாம், அல்லது மனசால் அறிய முடியும். குறிக்கோள்களாலே அறிய முடியாது, மனசாலே அறிய முடியாதுன்னு சொன்ன பிறகு நமக்கு அறிகிறதுக்கு என்னதான் ஸ்கோப் இருக்கு? எப்படி தான் நம்ம அறிஞ்சிக்கிறது? இப்போ நம்ம வந்து சாஸ்திரங்கள்கிட்ட கேட்குறோம், ஐயா எங்களுக்கு குறிக்கோள்களால் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, மனசாலே அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, சரி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்கிறீங்க. ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட கேட்குறோம். இந்த சாஸ்திரங்களுக்கு அது ஒரு வழி சொல்லுது. நீங்கள் ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறதுக்கு சாஸ்திரங்களோட வழி சொல்லுது. என்ன சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நீ ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு ஆன்மானி ஒன்று இருக்கா இல்லையானே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னால் அதை எப்படி நம்ம செயல்படுத்துறது? நீங்கள் கண்ணை வச்சு தெரிஞ்சுக்கன்னு சொன்னால் நம்ம கண்ணை உபயோகிச்சு தெரிஞ்சுக்கிடலாம், காதை வச்சு கேட்டுக்கேன்னாலும் காதை வச்சு முயற்சி பண்ணிக்கிடலாம். நமக்கு இருக்கா இல்லையே தெரியாத ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியம்? ஆனால் சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லும், ஆன்மாவை கொண்டு ஆன்மாவே அறிகேன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் வெளியூருக்கு போகிறார், போனவர் திரும்பி வரல, நாம் எங்கெங்கெல்லாமோ தேடி பார்க்குறோம், கண்டுபிடிக்க முடியல. 10 நாளாச்சு, 15 நாளாச்சு. சரி கடைசியில் நம்ம கடைசி முயற்சியாக நம்ம என்ன பண்ணினா, சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் பண்ணுவோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் பண்ணுவோம். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நம்மகிட்ட கேட்குறார், சரி நான் உங்களுக்கு முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சு தாரேன். இந்த காணாமல் போனார் இல்லையா, அவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் யாருக்காக தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். ஒரே ஒருத்தருக்கு தெரியலையான்னு சொல்லுவோம், அது யாருன்னு கேட்குறார். அவர் தான் காணாமல் போனவர் சொல்லுங்க. இப்போ அந்த காணாமல் போனவரை கண்டுபிடிச்சி நீங்கள் கடைசியாக எந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிவார். இப்போ நமக்கு ஆன்மா இருக்கானே இல்லைன்னு நமக்கு தெரியல, ஆனால் அதை வச்சு தான் நம்ம வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்மாவை தெரிஞ்சால் தான் பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும்னு சொல்கிறாங்க.
இப்போ உண்மையிலே அவங்க வந்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறாங்களா, அல்லது இன்னும் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கு வழி சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து நம்ம ஏமாந்தவரன்னு கேட்டாலும் ஏன்னா நம்ம நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படாது. உண்மையிலே நம்ம சீரியஸாக நம்ம ஒரு முயற்சி பண்ணணும்னு நினச்சோம்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் பிரச்சனை ஆயிடும். உண்மையிலே நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லும்பொழுது தான் ஆன்மாவை தெரியறது இந்த மாதிரி ஒரு வழியை சொல்லிட்டுருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் என்ன தெரிஞ்சோம்னா, அந்த சித்தாந்தம் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பசு பதி பாசம் அப்படின்னு சொல்லி முப்பொருள் உண்மைன்னு சொல்லி விளக்குவாங்க. இப்போ நாம் வந்து பாசத்தை சார்ந்திருக்கிறதுனால, மாயை மாயை இப்படிய பாசத்தை சார்ந்திருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. நாம் பதிங்கக்கூடிய இறைவனை சார்ந்திருந்தால் பிரச்சனை எல்லாம் போயிடும். இப்போ அது கேட்குறதுக்கு நியமம் தான் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து உண்மையிலே நான் இறைவனை சார்ந்துடுறேன், இறைவனை அடைஞ்சிடுறேன், இறைவனை சார்ந்திருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாருன்னு உண்மையிலே கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இறைவனை போய் நம்ம எங்கே போய் சார்றது, எங்கே இருக்கிறார் இறைவன்? இப்போ நம்ம இறைவனை சார்றேன், இறைவனை அறியிறேன், இறைவனை போய் சார்ந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது தான் அவங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இறைவன் வந்து அறியப்படும் பொருள் இல்லை, நீங்கள் அறியவே முடியாதுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இறைவன் வந்து ஆப்ஜெக்டே இல்லை, இறைவன் தான் சப்ஜெக்டு, அவர் உயிருக்கும் உயிராக இருக்கிறாருன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே போய் இறைவனை சார்ந்திருக்கிறோம்? இப்போ இதெல்லாம் மேம்போக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் ஒன்றுமே இருந்த மாதிரி இருக்காது. சரி நல்லா தானே சொல்கிறாங்கன்னு போயிடும். உண்மையிலே நம்ம சீரியஸாக வந்து அதை என்னன்னு சொல்லி எடுத்து நம்ம அதை முயற்சி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது தான் அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் நம்ம காணாமல் போகிறோம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம சாஸ்திரங்கள் இப்படி சொல்கிறது, ஆன்மாவை கொண்டு ஆன்மா அறிகாரின்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்க கூட தப்பி போயிடுறாங்க. சாஸ்திரங்கள் தான் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. இப்போ ரமண மகரிஷி இதே மாதிரி இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறார், நீ ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சால் உன்னுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும்னு சொல்லிடுவார். அப்போ ஆன்ம சாட்சாத்காரம் அடைகிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்குறாங்க. புரி புலன்களால் நம்ம அறிய முடியுமா, மனசால் அறிய முடியுமான்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம புரி புலன்கள்ங்கிறது வந்து அட்சங்கள்னு சொல்கிறோம். அட்சங்கள்னு சொல்கிறது நம்ம இந்திரியங்கள் பொறி குலங்கள் அதெல்லாம் அட்சங்கள்னு சொல்கிறோம். இது மூலமாக அறிகிறது தான் நம்ம பிரத்யட்சமாக அறிகிறதுன்னு சொல்கிறது இதுதான். இப்படி நம்ம பிரத்யட்சமாக இறைவி அறிய ஆன்மாவை அறிய முடியுமா, மனசால் அறிய முடியுமா சொல்லி கேட்டால் அப்படியெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொன்னதே அவரும் திரும்பி சொல்லிடுறோம். பொறி குலங்களால் அறிய முடியாது, மனசால் அறிய முடியாது. சரி பிறகு எப்படி தான் நாம் அறியிறது? பிரத்யட்சமாக அறிய முடியாது, மனசால் அறிய முடியாது, நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னுட்டு வேற நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி தான் நம்ம அறியிறதுன்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒருத்தர் கேட்குறது. இப்போ இவர் வந்து இந்த சாஸ்திரங்கள் வந்து ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகேன்னு சொல்லி தப்பிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். ரமணரால் அப்படி தப்பிச்சு போக முடியல. உடனே அவர் ஒரு ஸ்டாண்ட் அப்படியே மாற்றிடுறார். ஆன்ம சாட்சாத்காரமே ஒன்றும் கிடையவே கிடையாது, ஆன்ம தரிசனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்ம தரிசனமோ ஆன்ம சாட்சாத்காரமோ கிடையவே கிடையாது. நீங்கள் அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம், அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி அப்படியே அவரோட ஸ்டாண்ட் அப்படியே மாற்றிடுறாங்க. முதல்ல என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து ஏதோ பாசிட்டிவாக நாம் எங்கேயோ போகிறோங்கிற மாதிரி இது கேட்கலாமா? ஹலோ, இது நல்லா தெளிவாக கேட்குதா? நல்லா கேட்கலாம், கேட்குதா? இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிடலாம். நீங்கள் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி பாசிட்டிவாக கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி நீங்கள் அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும்,
நீ அஞ்ஞானத்துல இருந்து விடுபட்டுக்கோன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி அப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா போயிருக்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி ஆயிருதுன்னு சொல்லி சொன்னா, ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணுமா அல்லது தெரிய வேண்டாமா? நம்ம என்ன தான் தெரிஞ்சுக்கணும்? இப்போ முதல்ல ஆன்மாவை தெரிஞ்சிக்க, நீ ஆன்மாவை அறிஞ்சிக்க, ஆன்மா சாட்சாத்காரம் அடைன்னு சொன்னவங்க எல்லாமே இப்போ ஸ்டாண்டை மாத்திடுறாங்க. இப்போ புதுசாக ஒரு கான்செப்டை கொடுக்குறாங்க, அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுன்னு சொல்லிடுறோம். இப்போ நம்மளே வந்து எதுக்காக வந்தோம்னு சொல்லி சொன்னால், மனவேதனையினால தான் நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சிக்கே வரும். மனப்பிரச்சனைகள், நம்முடைய உலகியல் பிரச்சனைகள், மனோரீதியான பிரச்சனைகள் இருந்து விடுபடுறது தான் ஆன்மீகத்தை வரும். அங்கே வந்தவங்கெல்லாம் ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி ஒரு வழி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் ஆனால் அதை பற்றி செலவுலையும் நம்ம நியாயம்னு எடுத்துக்கிடலாம். ஏன்னா அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டோம்னா நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுடலாம். அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டவங்களாம் ஞானிகளால் தான் அஞ்ஞானத்துலேருந்து விடுபட முடியும். ஞானம் அடைஞ்சவங்களுக்கு பிரச்சனை ஏது? ஞானம் அடைஞ்சிட்டானா எல்லாருமே ஞானி ஆகிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே ஞானி ஆயிருங்க, பிரச்சனை எல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல எடுத்தடுப்ப நீங்கள் ஞானி ஆயிருங்கன்னு சொல்லி சொன்னால், ஞானி ஆகிட்டா பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் மலைச்சு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் இப்படி தான் ஒரு தடவை திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். தலைப்பு என்ன போட்டோம்னா, நீங்களும் ஞானி ஆகலாம்னு சொல்லி. அதை பார்த்துட்டு போன ஒருத்தர் வந்து 2 வருஷம் கழித்து அதை பற்றி எனக்கு சொன்னார். அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே என்ன மனசில் என்ன தோணுச்சுங்கிறத உடனே எனக்கு அவருடைய கருத்து, அவரு கான்டாக்ட் இல்லை, 2 வருஷம் கழித்து என்னை அவர் சந்திக்கும் பொழுது சொன்னார். உலகத்தில் எப்படி இல்லாமல் ஏமாத்துறாங்க, இப்படியே ஏமாத்துறாங்க போலன்னிட்டு நான் நினச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் கழித்து சொன்னார். ஏதோ அந்த சட்டத்தில் வந்து ஒரு கான்செப்ட் உண்டு. அதில் ஒருத்தர் வந்து பொய் சொல்லி ஏமாத்தினான்னு சொன்னால் அது சட்டப்படி குற்றம். அதுலேயும் என்னன்னு சொல்லி சொன்னால், எ பேட்டன் லை இஸ் நாட் எ லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. வெளிப்படையாக பொய்யின்னு தெரியக்கூடியதை ஒருத்தர் சொன்னார்னா அது பொய்யினிட்டே கருதக்கூடாது. அவர் சொல்கிறது நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அது ஏமாற்றமாகவே எடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னால், அதை சீட்டிங் கிட்டே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தில் ஒரு விதிமுறை. இப்போ ஒருத்தர் வந்து, நான் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், எனக்கு ஒரு 50,000 ரூபா கொடு, நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு வேலை எடுத்து தரேன்னு சொல்லி ஒரு 50,000 ரூபா கொடுத்து நம்ம ஏமாத்திட்டாருன்னு சொல்லி சொன்னால் அது சீட்டிங்னு சொல்லிடலாம். ஒருத்தர் வந்து, உனக்கு நீ உனக்கு 50,000 ரூபா கொடு, நான் இந்தியாவே உன் பேருக்கு எழுதி தந்துடுறேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி 50,000 ரூபா வாங்கிட்டாருன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொன்னால் இதை நம்ம சீட்டிங்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பேட்டர்ன் இல்லை. யாருமே இந்தியாவை யாருக்கும் எழுதி கொடுக்க முடியாது. நான் எழுதி கொடுப்பேன்னு சொல்லி இவர் ஏமாந்து, நான் 50,000 ரூபா கொடுத்துட்டேன், இந்தியாவை என் பேருக்கு எழுதிதாரேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாரு, என்ன எழுதி தர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொன்னால் முதல்ல போலீஸ்கார நம்மளை வச்சு உள்ள வச்சோம். இப்போ இதுக்குன்னு சொல்லி இப்போ பணம் கொடுத்தது உனக்கு என்னப்பா முட்டாள்தனமாக இருக்கியான்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி பேட்டன் லை இஸ் நாட் எ லைன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்களும் ஞானி ஆகலாம்னு சொல்லி சொன்னால் அது அந்த பேட்டன் லைல ஒன்றுமீட்டு எடுத்துக்கிட்டாங்க. பகிரங்கமாக அவர் பொய் சொல்லியிருக்கிறாங்க, இதை நம்பி நம்ம போகக்கூடாதுன்னுட்டு அவர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டது. இப்போ இதே மாதிரி தான் வந்து, நீங்கள் ரமணன்ட்ட போய் நீங்கள் எல்லாருமே ஞானி ஆயிருங்க, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லி சொன்னால் அது உண்மை தான். பட் இருந்தாலும் அது நமக்கு வந்து ஒரு சால்வேஷனாக இருக்காது. நம்ம யாருமே வந்து ஞானி ஆயிடுறதுங்கிறது உண்மை தான். ஞானி ஆகிட்டால் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருந்தாலும் உண்மை தான். ஆனால் அது ஒரு ரெமடியாக கொடுத்தோம்னு சொன்னால், ஒரு உபதேசமாக கொடுத்தோம்னா யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீ ஆன்மாவை தெரிஞ்சிக்கன்னு சொன்னால் ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. ஆன்மாவை தெரிஞ்சிக்கன்னு சொன்னால் எடுத்துக்கிடுவாங்க. அதனால் முதல்ல வந்து ஏதோ நம்மளை வழி நடத்துறதுக்காக என்னதோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம வந்து உண்மையான அளவில் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க ஸ்டாண்டெல்லாம் இப்படி மாற்றி விட்டுறாங்க.
இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, நீ அஞ்ஞானத்திலிருந்து விடுபடணுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு விட்டுறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்குன்னு சொன்னா, ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்னன்னு தெரிய வேண்டிய நிலைக்கு நம்ம வந்துடும். இப்போ ஞானமும் அஞ்ஞானமும் யாருக்கு இருக்கு? ஆன்மாவுக்கு இருக்கா? ஆன்மா இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. இப்போ அதுக்கு ஞானம் இருக்கா அஞ்ஞானம் இருக்கான்னு எல்லாம் நமக்கு தெரியாது.